வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே எந்த விதமான தடங்களும் இன்றி நடக்கதற்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இதுக்கு ஒரு ரெண்டு மூணு மந்திரம் இருக்குங்க இந்த மந்திரத்தை சொல்ல முடிஞ்சவங்க தயவு செய்து பார்த்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எழுதிட்டு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் படிங்க அப்படி சொல்ல முடியாதவங்க நம்மளுடைய ஆடியோவை நம்ம பேசுகிற இந்த வீடியோவை ப்ளே பண்ண வச்சுட்டு நீங்கள் அதை மறுபடியும் சொல்கிற ஆச்சு பண்ணுங்கள் ஹெட்செட் போட்டுட்டு ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுங்க முதல் மந்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் தான் வந்து முதல் முதல் கடவுள்னு இப்போ அவருக்கான மந்திரம் என்னன்னா விநாயகனே செவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணியின் கனிந்து இது தாங்க மூல மந்திரம் விநாயகருது இந்த மந்திரத்தினத்தை சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தோட பொருள் உங்களுக்கு அப்படி என்னன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடிய துன்பங்களை வேரறுப்பவர் என்பனோ பொருள் பற்றை தணிவிப்பவர் என்னோ இருக்கும் மண்ணுள்ள இருக்கும் தலைவர் அவர் தான் இத்தன்மையிலான விநாயகரை பணிந்து வணங்கினால் நம் வாழ்க்கையில் பல விதமான நல்ல விஷயங்களை நாம் பெற்று வாழ முடியும் எந்த ஒருத்த காரியத்தை நீங்கள் தொடங்கும் போதும் சரிங்க அது எவ்வித தடையும் இல்லாமல் முற்றுப்பெற விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிப்பது தான் நமது வழக்கம் அதனால இனிமே நீங்கள் செய்ய போற காரியத்தை இப்போ நான் மேலே சொன்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக சக்சஸ் சரிங்க அதுக்கு அடுத்த வந்து சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் பிரசன்ன தயோ சர்வ விக்னோப சாந்தியே சதுர்பூஜம் பிள்ளை வணங்கி நெற்றியில குட்டிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்க இது விஷ்ணு சகசிரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் எல்லாவித தடைகளும் இடையூறுகளும் நீங்கவும் மறைந்து போகவும் வெள்ளை நிற உடையணிந்து கொண்டிருப்பவரும் நான்கு கரங்களை உடையவரும் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளும் நிலவை போன்ற தன்மை உடையவரும் எப்பொழுதும் ஆனந்தமயமாக அருக்காட்சியிலும் விநாயகரை தியானிப்போம் என்பது இந்த மேலே சொன்ன மந்திரத்தின் பொருள் சரிங்க இப்ப அடுத்தது சுப்பிரமணிய கவசம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை சக்சஸா முடிக்கிறதுக்கு இந்த மந்திரம் மிகவும் உபயோகமாக இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஒன்றர்களே சிந்துராரூணமிந்து காந்தி பதனம் ஹாரதிபி திவ்யை ராரபயணர் விபுஷூதிதனம் ஸ்வர்காதி லௌகிய பிரதம் அம்போஜபய சக்தி குடத்தரம் இரத்தாங்கர கோஜ்வலம் சப்மணமுஸ்மஹே பிரணா இந்த மந்திரம் வந்து பிரம்மதேவர் அருளிய ஒரு சுப்பிரமணிய கவசம் மிகவும் சக்தி மந்திரம் இதுக்கு என்ன பொருள் நீங்க கேட்டீங்கன்னா சிந்தூரம் போல செம்மையான தோட்டம் கொண்ட சுப்பிரமணியரே நமஸ்காரம் சந்திரன் போல் பேரழிலுடன் வழங்கும்னா சுப்பிரமணியரே நமஸ்காரம் தோல்வலை முத்தாரம் போன்ற அழகு மிக ஆபரணங்களை அணிந்தவரே நமஸ்காரம் ஸ்வர்கலோகம் போன்ற சுகமான வாழ்வை இம்மையிலேயே அருளும் சுப்பிரமணியரே நமஸ்காரம் தாமரை அபயஸ்தம் சக்திவேல் கோழி ஆகியன தாங்கியவரே வாசனைப் பொடிகளால் நறுமணம் வீசும் நாயகனே நமஸ்காரம் உன் பாதம் பிடித்தோரின் பயத்தை போக்கி அவர்கள் எண்ணியதையெல்லாம் ஈடேற்றித் தரும் சுப்பிரமணியனே நமஸ்காரம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு நீங்கள் போறீங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையில் ஏதாச்சும் ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது இல்லை நினைச்ச காரியம் எதுவுமே தடையில்லாமல் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டே போங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக அது சக்ஸஸாக நடக்கும் இதில் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் நீங்கள் முருகன் இந்த கவசத்தை கூறிவிட்டு பிள்ளையாரை வணங்கி விட்டு நீங்கள் செல்லும் போது அது எப்பேற்பட்ட காரியம் என்றாலும் சரி தடையில்லாமல் உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் என் ஐயன் விநாயகரும் மோகப்பெருவான் போன்று பிற நிறைய அற்புதமான சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் அடுத்ததுக்கு பதிவு நம்ம போட போறோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வணக்கம்